தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வலுவடைந்துள்ள நிலையில் மேலும் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சீர்காழியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் ஏரிக்கு வரும் நீரின் அளவு 150 கனஅடியிலிருந்து 811 கனஅடியாக அதிகரித்தது. இதனையடுத்து ஏரியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வினாடிக்கு 100 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கார்த்தி முன்னிலையில் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தொடர் மழை காரணமாக புழல் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் தண்ணீர் திறக்கப்பட்டது. நீர்த்தேக்க பாதுகாப்பு கருதி 1வது மதகு வழியாக தண்ணீர் வெளியேறி வருகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.